दुन्नभाकाय सूर्यहोटी समप्रभा निर्विघ्नं गुरु मेदेवा सर्वकार्येषु सर्वधा उग्रं वीरं महाविष्णुं जगत्तं सर्वतोमहं नृसिंहं वेषणं भद्रं मृत्युं मृत्युं महाम्यहं। ஓம் நமோ ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் நான் விஜயசேகர் ஹரிஷ் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மட்டும் சந்தோஷமாக அல்ல, நீங்களும் அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் முகத்தை பார்க்கும்பொழுதே தெரிகிறது. இருப்பினும் இப்படிப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அனைவரும் கொஞ்சம் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய நம்ம ஊசி போட்டுட்டோம் அப்படின்ற ஒரு இது வேண்டாம். இன்னும் இந்த காலகட்டத்தில் இன்னும் இந்த கிருமிகளானது இந்த உலகத்தை அழிக்க உலாத்தி கொண்டே தான் இருக்கிறது. அதனால் தயவு செய்து உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் தேவையானது, அது தேவையற்றது அல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக வாழுங்கள், உங்களுடைய பெற்றோருக்காக வாழ வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வாழுங்கள். உங்களுடைய ஆசைகளை நிராசையாக ஆக்குவதற்காக உங்களுடைய முகக்கவசத்தை அணியாமல் செல்வதோ உங்களுடைய இதில் வந்து ஒரு அலட்சியமாக இருக்கிறத தயவு செய்து விட்டுடுங்க. கூட்டத்தில் போவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய கிரகநிலைகள் சரியில்லை என்றால் இது நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் திரும்பியும் தெரிஞ்சு விளையாடாதீங்க. இன்றைய பதிவுக்கு போகலாம் பாருங்கள். இன்றைய பதிவில் நம் பார்க்கவிருப்பது வேலை வாய்ப்புக்கான பரிகாரம். எவ்வளவோ கஷ்டப்படுறோம், என்ன காரணம்னு தெரியல, வேலை எடுக்கிற வேலையெல்லாம் தடையாகுது அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. ஆனால் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ளார 6 வேலை 7 வேலை மாறிட்டேன் என்றால் எந்த இடத்துலையுமே நிரந்தரமாக உட்கார முடியல அப்படின்ற ஒரு இதுவும், கடந்த 3-4 வருஷமாக வேலை தேடிகிட்டே தான் இருக்கேன், ஒரு வேலையுமே எனக்கு கிடைக்கல, நான் போகாத இது இல்லை, இன்டர்வியூக்கு இல்லை, இப்படியே வந்து எனக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. நிறைய பேர் வந்து அதுதான் திரும்பி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த வேலை வாய்ப்புக்கான வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னா, நம்மளுடைய காவல் தெய்வமான கருப்பன், ஏனென்றால் எப்பேற்பட்ட தடைகளானாலும் ஒரு வீரனால் செய்ய முடியும். நாம் படக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் மீறி அதிலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும் என்றால், நம் எப்படி ஒருத்தர்கிட்ட தஞ்சம் போகிறோன் போது அந்த தஞ்சம் புகக்கூடிய ஒரு நபரானவர் ஒரு தைரியசாலியாகவும் ஒரு வீரனாகவும் இருந்தால் மட்டுமே அது நடக்கும். அவனால் மட்டுமே அந்த பிரச்சனைகளை துவம்சம் செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்பேற்பட்ட கர்மாக்கள் ஆனாலும் சரி, கிரகதோஷம் ஆனாலும் சரி, நம்மளுடைய இன்னல்களை தீர்க்கக்கூடியவர்கள் காவல் தெய்வங்களை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட காவல் தெய்வம் யார் என்றால் 18ஆம் படி கருப்பசுவாமி. இந்த 18ஆம் படி கருப்பசுவாமியை பற்றி உங்களுக்கு முன்பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது அந்த 18ஆம் படி கருப்பை பற்றி வந்து இப்போ நம்ம அதுக்கான பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன். சரி, இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது பிரம்ம முகூர்த்தம்னுவாங்க, 4:30 to 5:30 நம்ம பண்ணலாம். அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி இந்த அதற்குள்ளே வந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த சைஸில் ஒரு சின்ன அருவாள் இருக்கும், குட்டியாக, அதாவது நம்ம அருவாள் வெட்டுக்கத்தி இருக்கும் இல்லையா, அவர் சுவாமி கையில் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு அருவாள், சரியா? அந்த மாதிரி ஒரு அருவாளை வந்து சின்ன சைஸில், ரொம்ப ஷார்ப்பெல்லாம் இல்லாமல் பிளெண்டாகவே வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அருவாளை வாங்கி அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து, அதாவது அஷ்டமி நவமியெல்லாம் இல்லாத முன்னாடி ஒரு நாள் முன்னாள் வாங்கி அதை நல்லபடியாக சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் பூஜையில் காலையில் 4:30 to 5:00 எந்திரிச்சிருங்க. குளிச்சுட்டு 5 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா, குளிச்சுட்டு அப்படியே நேராக உட்காந்து அந்த அருவாளுக்கு ஒரு பால், தயிர், பன்னீர்,
சரிங்களா. பால், தயிர், பன்னீர் இது மூணாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அந்த அருவாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் சந்தனமும் ஜவ்வாலும் கலந்து அந்த அருவாள் முழுக்க பூசி இப்படி ஒரு பட்டை இப்படி ஒரு பட்டை போட்டு பொட்டு வச்சு அதை வந்து அப்படியே முனையில் வந்து ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை அதில் சொருவிடணும். சொருவி வச்சுட்டு அதை அப்படியே பூஜையில் நேராக நிமித்தி வச்சுட்டு அதை ஒரு பூவை சாத்திட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு வெத்தலை பாக்கு பழம் இருந்தால் வைக்க முடியும் டெய்லின்னா வையுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கல்கண்டு இல்லை திராட்சையோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது அதை வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். சரிங்களா. எனக்கு இதை கொடுத்தா தான் ஆச்சுன்னு தெய்வம் நம்மளை வந்து அடம் முடித்து கேட்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இந்த நேரத்தில் இல்லைன்றது அந்த தெய்வங்களுக்கு தெரியாமல் கிடையாது. சரிங்களா. இதை வச்சு தான் பண்ணணும், இதை வச்சா தான் சாமி கொடுக்குமா அப்படின்னா நல்லது நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை ஆத்மார்த்தமாக செய்யுங்க. அதில் எந்த விதமான தவறும் இல்லை. எதையுமே கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்றதுக்கு வந்து தெய்வத்துக்கிட்ட நம்ம பேரம் பேசக்கூடாது. நம்ம தாய்கிட்ட வந்து நம்ம பேரம் பேசி நம்ம சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றதில்ல. நம்மளுடைய தேவையை கேட்கும்போது நம்ம தாய்கிட்ட வந்து வியாபாரம் பேசுறது கிடையாது. அதே போல தான் தெய்வங்களும். சரிங்களா. நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் கட்டாயமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தீபாரம் தூப தீபம் காமிச்சிட்டு வந்து 21 முறை உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்ல வேண்டும். சரிங்களா. 21 முறை உங்கள் குலதெய்வம் பெயரை சொல்லி வணங்கிட்டு அதுக்கப்புறம் 21 முறை உங்களுடைய காவல் தெய்வத்தின் பெயரையும் சொல்லிவிட்டு அதே போல் அடுத்து 21 முறை உங்கள் இப்போ நீங்கள் உள்ள கூப்பிட்டுருக்கிற 18 படி கற்பினோட பேரை வந்து 21 முறை நீங்கள் சொல்லணும். சரிங்களா. இப்படி நீங்கள் சொல்லி வழிபட்டுட்டு உழுந்து கும்பிட்டுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நின்று அந்த ஒரு செகண்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத மனம் உருகி அவர்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை வச்சிங்கன்னா கட்டாயம் கற்பன் மனம் இறங்குவான். உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் எதை தடுத்து கொண்டிருந்தாலும் அந்த தடைகளை துவம்சம் செய்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பதில் பெரியவர். அப்படி வந்து ஒரு எளிய மனது ஒரு இரக்க குணம் படைத்தவன் 18 கற்பன். சரிங்களா. அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் 21 நாள் தொடர்ந்து பண்ணணும். விடிய காத்தால் தான் பண்ணணும். ஆனால் அந்த 21 நாள் நீங்கள் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்றது. சரிங்களா. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு வந்து அடிமையாக கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் மறுநாள் காலையில் நீங்கள் சுவாமிக்கிட்ட நீங்கள் வந்து அருவாளில் கை வைக்கும் பொழுது தலைக்கு குளிச்சுட்டு மட்டும்தான் குளித்தா மட்டும்தான் வந்து கை தொடணும். சரிங்களா. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்படி அதை 21 நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய தேவைகள் சில நேரங்களில் தடையும் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு கனியை நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனிக்கு உங்களுக்கு நாங்கள் சக்தி இறக்கி கொடுப்போம். அதாவது நீங்கள் இருந்த இடத்துலையே இங்கே நாங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கான சக்தியை அந்த கனிக்கான சக்தியை நாங்கள் கொடுத்துருவோம். அந்த கனியை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சு இதோடு சேர்த்து தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாலே அந்த 21 நாள் முடிஞ்சால் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை அதுக்கப்புறம் சில பேர் கேட்பாங்க நாங்கள் வந்து அருவாலாம் எங்களுக்கு வச்சு பழக்கம் இல்லை அதனால் வந்து அது இது வரைக்கும் எங்களோட இதில் அதனால் அது ஒன்றும் தவறியே கிடையாது. தாராளமாக வச்சு நீங்கள் வழிபடலாம். சரிங்களா. ஏன்னா அது வந்து ஒரு காவல் தெய்வம், நமக்கு தெய்வம் தானே தவிர அது நம்ம வேறு எதுவுமே வந்து பண்ண போகிறது இல்லை. அதனால் கட்டாயம் ஆனால் நீங்கள் அதுக்காக பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு வந்து வழிமுறையில் நாங்கள் பண்ணதில்லை அப்படின்ற ஒரு பயமோ இதுவோ வேறு எதுவுமே இதனால் அருவாள் வச்சா பலி வாங்கிடுமா அப்படின்லாம் கே சில பேர் உடனே கேட்கணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ கோயிலில் போய் கும்பிட்றமே கூப்பிடும் போது நம்ம போனோடனே நம்மளால் சாமி பலியாக வாங்குது. அவர்கள் அவர்களுடைய ஆயுதங்கள்
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எப்படி ஒரு ஆயுதம்னு இருக்கோ அது மாதிரி அவர்களுடைய ஆயுதம் அது. அது இருக்கும்போது கெட்டது நம்ம வீட்டு நெருங்காது, ஏன்னா அவரோட அருவாள் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பயம். துர்தேவதைகளுக்கோ துர்சக்திகளுக்கோ கெட்டதுக்கோ வந்து வர்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் அந்த அருவாள் நம்மளை காத்து கொண்டே இருக்கும்ன்றது தான் உண்மை, சரிங்களா? இதை இந்த 21 நாள் கருப்பனின் பூஜை சிறப்பாக செய்து கொண்டு வாருங்கள். மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்த காரியம் அடுத்து 30 லிருந்து 60 நாளுக்குள்ள நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடச்சிரும். இந்த 21 நாளை வந்து சரிவர நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு 31 நாள், அது கணக்கு 31 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளார நீங்கள் கேட்டது உங்கள் வேலை. நீங்கள் என்ன இதில் நினைக்கணும்னு இருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே அதுக்கான அப்ளிகேஷன் போடுங்க, அங்கே வேலைக்கான இதை ட்ரை பண்ணுங்கள். அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த பூஜையும் பண்ணும்போது இந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரிவர அவங்க கொடுத்து உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சுருவாங்க. ஒரு நல்ல இடத்துல நீங்கள் போய் உட்காந்து உங்களுடைய வேலையை பார்த்து உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கலான்றதை சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் ஸ்ரீஹரிஷ். நன்றி, வணக்கம்.